நமஸ்காரங்கள், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸ்டெப்பி ஸ்டோரிஸ். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது பாமா கலாபம் 2 ஓட ஒரு கிளிம்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். పని మనిషి నుంచి ప్రమోషన్ ఇచ్చి పార్ట్నర్ని చేసుకుంటా అంటే హోటల్ అనుకున్నాక ఇట్లాంటి బంపర్ ఆఫర్ ఇస్తావు అనుకోలే. నాకెందుకో భయమేస్తుంది. చెరువు పాతి కంటే 50 లక్షలక్క, ఎన్నిడ్లీలు అమ్మితే ఇంత సంపాదించగలుగుతాను చెప్పు. అంతేనంటావా? అంత అమాయకంగా నటించకక్క, ఇదంతా మొదలుపెట్టిందే నువ్వు. మర్చిపోయినవా, నువ్వు మామూలు హౌస్ వైఫ్ కాదు. డేంజరస్ హౌస్ వైఫ్. పద. అక్క అక్క అక్క, ఏంటి? అన్నీ ఉన్నాయి కానీ ఒక్కటి మిస్సింగ్. ఏంటి? బ్యాక్గ్రౌండ్ మ్యూజిక్. దమ్మల్లుద్దాం. பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ பார்க்காதவங்க இதை ஸ்பாயிலர்ஸாக நினச்சிக்கொள்ள வேண்டாம். ஸோ எப்படின்னா, ஒரு த்ரில்லரோ ஒரு க்ரைமோ இல்லாட்டி என்னமாவும் இருக்கட்டும், நம்ம பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு அதுக்கு ஒரு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் பாமா கலாபம் ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் திடீர்னு ஒரு பக்கத்து வீட்டில் எடுத்த வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்க போய் அவங்களுக்கு நன்மை செய்கிறதா நினச்சி இவங்க ஒரு க்ரைமில் மாட்டிட்டு அந்த க்ரைமை மறைக்கிறதுக்கு இன்னும் நிறைய க்ரைம் பண்ணி போய் பண்ணி ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டி அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு நல்லாவே ஒரு நல்ல த்ரில்லராக இருந்தது. ஃபீல் குட் மூவியாக தான் இருந்தது. ஸோ அதோட பார்ட் 2 எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மூவி எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் அப்படிதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட யூடியூப் சேனல் ஸ்டெப்பி ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.